இது வரைக்கும் தமிழா தமிழா சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே கூட வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வணக்கம் நண்பர்களே தமிழா தமிழா பக்கத்துலேருந்து சவுதி சதீஷ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆக்ஷன் டேரக்டர் தான் இது நிறைய நீங்கள் ஃபேஸ்புக் ட்விட்டர் இந்த மாதிரி இதில் வந்து நிறைய பேர் வீடியோ வந்து எடிட் பண்ணி போடுறதை பார்த்துருப்பீங்க ஸோ நிறைய நண்பர்கள் நம்மகிட்ட கேட்டுகிட்டு இருந்தாங்க அதில் என்னென்ன வாட்ரு மார்க் வந்து இருக்கும் அது ஒன்று தான் ஒரு மைனஸ் பாயிண்ட்டு அந்த வாட்ரு மார்க்கை நீங்கள் ரிமூவ் பண்ணணுன்னா அது எவ்வளோ பே பண்ணணுன்றத பக்கத்தில் டிஸ்பிளே ஆகும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இதோட நார்மலாக வந்து இதில் ஒரு சில ஃபியூச்சர்ஸ் பற்றி எடிட்டிங் பற்றி நம்ம நிறையவே போட்டிருக்கோம் ஸோ சேம் தான் வரும் பட் இது கொஞ்சம் பவர்ஃபுல்லாகவே இருக்கும்னு கூட சொல்லலாம் ஸோ யார் வேணால் ஈஸியாக எடிட் பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு அப்ளிகேஷன் கூட சொல்லலாம் இது ஸோ இதில் இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு இருக்கும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எடிட்டுன்றதை கொடுக்குங்க கொடுத்திங்கன்னா உங்கள் மொபைலில் இருக்கிற எல்லாமே வந்து இதில் காட்டும் உங்களுடைய வீடியோஸ் இமேஜ் எல்லாமே காட்டும் ஸோ உதாரணத்துக்கு நான் ஒரு வீடியோ ஒன்று எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி லைட்டாக டச் பண்ணிங்கன்னா வரும் ஒரு ப்ளஸ் பட்டன் வரும் ப்ளஸ் பட்டன் வந்தோன்னே இது பண்ணிக்கலாம் அடிஷ்னல் ஒரு வீடியோ நீங்கள் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்துலேயே வந்து ப்ளஸ் பண்ணிக்கிங்கன்னா அடிஷ்னல் வீடியோ கொடுத்துட்டு இந்த டிக் மார்க்கை கொடுத்துங்க ஸோ காப்பிரைட் ப்ராப்ளத்துக்காக வேண்டிய வால்யூமை நான் ரெடியூஸ் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டில் இருக்கிறது எடிட் இந்த ரெண்டு வீடியோக்கும் நடுவுல சென்டராக வந்து நீங்கள் அனிமேஷன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த சென்டர் ஸோ இந்த மாதிரி நடுவில் ட்ரான்ஸாக்ஷன் இது வந்து எனபிள் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையானதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா எடிட்டை கொடுங்க எடிட் கொடுத்திங்கன்னா நீங்கள் இதில் க்ரோ பண்ணுறதா இருந்தால் எவ்வளோ தூரத்துக்கு வந்து வீடியோ தேவை அப்படின்றத வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து செட் பண்ணிக்கலாம் அப்படியே வந்து வீடியோ வந்து சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் கீழே அந்த க்ரோப் சிம்பிளுக்கு கீழவே ஒரு சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா அதை க்ளிக் பண்ணிங்கன்னா அப்படியே வந்து உல்ட்டாக வந்துடும் பார்த்தீங்களா ஃபஸ்ட்டில் லெஃப்ட்டில் இருந்துச்சு இப்போ ரைட்டில் வந்துருக்கு இப்போ பாருங்கள் இப்போ திரும்ப கொடுக்குற லெஃப்ட்டில் வந்துச்சு ஸோ இந்த மாதிரி வந்து இதுவாகிடும் ஸோ அடுத்தது நைன்டி டிகிரின்னு இருக்கிறது வந்து அதை கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி ஆகிடும் ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபியூச்சர்ஸ் வந்து ரொட்டேட் ஆகிட்டே வரும் ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு விருப்பம் போல் எப்படி வேணால் இதில் வந்து எடிட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்து டிக் மார்க்கை கொடுத்துங்க கொடுத்துட்டு அடுத்தது ஆக்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கொடுத்தீங்கன்னா இதில் வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் ஸ்லோ ஃபார்வர்ட் லெஃப்ட்டில் போனீங்கன்னா ஸ்லோ வரும் ரைட்டில் போனீங்கன்னா வந்து ஃபாஸ்ட் வரும் ஸோ எந்த அளவுக்கு வந்து உங்களை வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ண ஃபாஸ்ட்டு ஃபார்வர்ட்னா ஆல்ரெடி நம்ம நிறைய போட்டிருக்கோம் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் ரொம்ப ஸ்பீடாக போவோம் அந்த டைமிங் இதுவே ஸோ எது பண்ணிங்கனாலும் மேலே இருக்க அந்த டிக் மார்க்கை கொடுத்துருங்க ஸோ அவ்வளோதான் நான் இப்போதைக்கு பேக் வைக்கிறேன் அடுத்தது வந்து கலர்ஸு கலர்ஸில் வந்து அவங்க நிறைய கொடுத்துருக்காங்க நிறைய ஃபியூச்சர்ஸ்ஸு ஸோ உங்களுக்கு தேவையானதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் கலர் வந்து இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் எது கொடுத்தீங்கனாலும் பிரைட்னஸ்ஸு இதில் சைடில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட்டு இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருப்பாங்க ஸோ எது பண்ணிங்கனாலும் மேலே இருக்க அந்த டிக்மார்க்கை வந்து கொடுத்துக்குங்க இப்போதைக்கு நான் டிஸ்க்ரை கொடுத்துருவேன் ஸோ அடுத்தது வந்து ஸ்கின் ஸ்மூத் இது வந்து ஸ்கின்னுக்கு வந்து ஏதாவது சேஞ்ச் பண்ணுறதுக்கு அதே தான் சேம் ப்ரொசீஜர் தான் ஃபஸ்ட்டில் ஸோ நல்லா ப்ரைட்னஸ் ஸ்மூத்னஸ்ஸு அதே இது தான் ஸோ இப்போதைக்கு டிஸ்க்ரைட் கொடுத்துரு அடுத்தது பார்த்திங்கன்னா டைட்டிலு டைட்டில் நீங்கள் கொடுக்குறது வந்து டைட்டில் நிறைய எஃபெக்டில் கீழே கொடுத்துருப்பாங்க இங்கே பார்த்திங்கனாலே தெரியும் ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் இதில் உங்களுக்கு எது தேவையோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வந்துட்டு இந்த டைட்டில் எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணுறது கீழே இருக்க ப்ளே பட்டன் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அதை கொடுத்திங்கன்னா அந்த டைட்டில் எப்படி வரும்ன்றதை வந்து அவங்க டிம்மோ பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா புரியும் உங்களுக்கு ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து டைப் பண்ணுற நேம் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி தான் வரும் அப்படின்றத வந்து காட்டுறதுக்காக தான் ஸோ அந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு தேவையானதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரீயாகவே நிறையா இருக்கும் ஆக்சுவலாக வந்து ஃப்ரீ வெர்ஷனில் வந்து ஒரு சிலது வந்து லாக்கில் இருக்கும் ஸோ அது எல்லாமே நம்மளோட இதில் எடுத்திங்கன்னா வந்து உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீயாகவே கிடைக்கும் ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்டிக்கரு ஸ்டிக்கர் கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு தேவையான ஸ்டிக்கர்ஸை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அந்த ப்ளஸ் பட்டன் கொடுத்திங்கன்னா அந்த ஸ்டிக்கர் இங்கே வந்துடும் ஸோ பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கு தேவையான இடத்துல நீங்கள் கொண்டு போய் வச்சுக்கலாம் சரிங்களா ஸோ அந்த மாதிரி அந்த ஸ்டிக்மார்க் கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஸ்டிக்கர் இதுவாகிடும் ஸோ அடுத்தது ஆடியோ ஆடியோ வந்து இந்த பாட்டு உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா இந்த ஒரிஜினல் ஆடியோ வந்து கட் பண்ணிவிட்டு வச்சுங்க பேக்ரவுண்ட் மியூசிக்கே ஆன் பண்ணிக்கோங்க ஆன் பண்ணிவிட்டு உங்களுடைய மொபைலில் இருக்கிற எம்பி த்ரீயே எது வேணுன்னாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த சாங் வந்து அதில் வந்துடும் ஸோ அடுத்தது வந்து ஆடியோ மிக்ஸிங் பண்ணுறதா இருந்தாலும் இந்த மாதிரி தான் ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குது எது பண்ணிங்கனாலும் அந்த டிக் மார்க்கை கொடுத்துருங்க கொடுத்துட்டு இப்போதைக்கு நான் பேக் வந்துக்கிறேன் லாஸ்ட்டாக ஃபைனலாக எல்லாமே உங்களுக்கு ஃபினிஷிங் ஆனதுக்கு அப்புறம் மேலே அந்த ப்ரொடியூஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கொடுங்க அதை கொடுத்திங்கன்னா ஃபுல் ஹெச்டி ஹெச்டி எஸ் எஸ்டி இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸோ உங்களுக்கு வந்து ஃபுல் ஹெச்டி கொடுத்தீங்கன்னா பக்காவாக இருக்கும் ஹெச்டியும் வந்து சூப்பராக தான் இருக்கும் ஸோ உங்களுக்கு எது தேவையோ அதை கொடுத்துட்டு இப்போ ஹெச்டியில் இருக்குது நான் ஃபுல் ஹெச்டி கொடுத்துறேன் கொடுத்துட்டு ஸ்டார்ட்னு கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி ப்ராசஸிங் நடக்கும் ஸோ இது முடிஞ்ச உடனே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபினிஷிங் ஆகிடும் சூப்பரான ஒரு அப்ளிகேஷன் ஸோ இது வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோரில் எடுக்கும்போது வாட்டர் மார்க் இருக்கும் நம்ம லிங்க் மூலயமா எடுத்துக்கோங்க அது வந்து வாட்ருமார்க்கு கிடைக்காது உங்களுக்கு ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் பாய் பாய்